வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் அவரோட உடம்பு ஃபுல்லாக குறைச்சி பயங்கரமாக ஃபிட்டாக மாறினார். தமிழ் திரையுலகமே பார்த்தீங்கன்னா வியந்து பார்த்தாங்க. அடடா, நம்ம சிம்புவா இது, இந்த அளவுக்கு இவர்கிட்ட மாற்றம் கிடைச்சிருக்கு, இந்த மாற்றம் நீடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மனசில் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா சிம்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக நடிப்பேன். அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து 10 கிலோ கம்மி பண்ணி நடிப்பேன், ஒரு படத்தில் 30 கிலோ கம்மி பண்ணி நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசிட்டிவான தாட்டில் போயிட்டுருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுன் வந்து புது ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டாரு. இதோட டீசர் கூட பார்த்தீங்கன்னா 66 லேக்ஸ் மேலே போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 5th 6th இடத்துல இருக்குது. இவர் வந்து இந்த படத்தை வந்து பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு தான் மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து மாநாடு படத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, என்னைக்கு இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சிம்புவே வந்து சொல்லியிருக்காரு. இது அதுபடி பார்த்தீங்கன்னா 21 நவம்பர் 10:44 பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய மாநாடு படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் லுக் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி ஒரே கலவரமாக இருக்குது, நடுவில் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து அல்லா கெட்டப்பில் வந்து தொழுவிட்டுருக்காரு. இதில் வந்து ஒரு வசனம் வேறு வந்திருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்குங்க. எந்த விஷயம் கரெக்டாக இருந்தாலும் அதுக்கு எதிர்த்து நில்லு, நீ தனியாக இருந்தாலும் பரவாயில்ல போராடி எதிர்த்து நில்லு அப்படின்றது தான் இந்த படத்தில் வந்து டைலாக் வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு வந்து ஒரு புது உத்வேகத்தோட மன்மதன் வல்லவன் படத்தில் இருந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காரு. இதனால் ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பு ரொம்பவே பல்காக குண்டாக இருந்தார். அதே இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடியும் வல்லவன் கெட்டப்பில் வந்து ரொம்பவே உடம்பு குறைச்சிருக்காரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்காக அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா கையோட கையை முடித்த கையோட மாநாடு படம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து படத்தை புக் பண்ணிகிட்டே போகிறாரு. அடுத்து என்ன படத்தில் அவர் புக்காக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவருடைய கெட்டப் மாற்றத்தை பார்த்து கிட்டத்தட்ட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே கியூவில் நிற்கிறாங்களே சொல்லலாம். யார் யாரெல்லாம் நம்ம சிம்பு வச்சு எடுக்க மாட்டேன், சிம்பு எடுத்து வச்சா ஓடாது, ரொம்ப குண்டாயிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பு எனக்கு படத்தில் நடிச்சு கொடுக்கணும், எங்களோட ப்ராஜெக்டில் சைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கெஞ்சிற நிலைமைக்கு போயிட்டுருக்காங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா கண்டுக்காமல் விட்டுட்டு போயிட்டே இருங்க.